தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பேஸ் தமிழ் சேனலின் முதல் வணக்கம். குவைத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரியும் இந்திய பாதுகாவலர் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை. குவைத்தில் பயானில் உள்ள அமெரிக்க தூதரக கட்டிடத்தில் இன்று காலை ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்துள்ளது. தூதரகத்தில் பணிபுரியும் 44 வயதான இந்தியர் பெயர் ஜெகதீஷ் பாதுகாவலர் ஒருவர் குளிரறையில் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் கிடைத்ததும் போலீசார் உடனடியாக தூதரகம் தலைமையகத்திற்கு சென்றனர். அவரது தலையில் துப்பாக்கி சூடு மற்றும் கைத்துப்பாக்கியுடன் பாதுகாவலரை கண்டுபிடித்தனர். உடல் அகற்றப்பட்டு மேலும் விசாரணைக்காக தடைவேல் துறையுடன் ஒப்படைக்கப்பட்டது என்று செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் வஃப்ரா பகுதியில் இரண்டு வாகனங்கள் மோதி ஏற்பட்ட பயங்கரமான விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். குவைத்தில் வஃப்ரா பகுதியில் இன்று நடந்த இந்த பயங்கரமான விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர் எனவும் இதில் ஒருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இவர்கள் 5 பேரும் வெளிநாட்டவர் என்றும் சிறிது நேரத்திற்கு முன்பு இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விபத்தில் சிக்கிய இவர்கள் குறிப்பாக எந்த நாட்டவர் என்ற விபரம் இன்னும் வெளியாகவில்லை. இதுபோல் குவைத்தில் நடைபெறும் அனைத்து தகவல் மற்றும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்